Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்வேர் கலெக்ஷன் ஹால் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ப்ரேலேடி பிராண்டில் இருந்து அவங்க வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணி வாங்கினேன். ஸோ அதோட வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் தான். ஸோ ரெண்டு சைஸ் குக்கர் வாங்கியிருக்கேன், ஒன்று 5 லிட்டர் ஒன்று 3 லிட்டர். ரெண்டுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்ல அஃபோர்டபுளான ரேஞ்சில் நமக்கு கிடைக்குது. 2 லிட்டரில் இருந்து இந்த குக்கர் ஆரம்பிக்குது. 2 லிட்டர் குக்கர் வந்து 800 சம்திங் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த அளவுக்கு குவாலிட்டியில் 800க்கு ஒரு குக்கர் கிடைக்குது அப்படின்னா அது வந்து அன்பிலீவபிள். நான் வச்சுருக்கிறது 5 லிட்டர்ஸ், 3 லிட்டர்ஸ் தான். 2 லிட்டர்ஸ் தான் வந்து 8 சம்திங் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது ரெண்டும் நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய வாங்கினதுனால நான் மறந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே அந்த சைடு ஃபினிஷ் ஆகட்டும். அதே மாதிரி இந்த குக்கரில் வந்து வெயிட் போடுற இடத்துக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரெயினிங் ஏரியா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்ணி சிந்துறப்போ வந்து கண்டிப்பாக லிட்டை வந்து நம்மளை வந்து ஸ்டெயின் பண்ணாது. மீறி நமக்கு தண்ணி நிறைய வெளியில் வருது அப்படின்னாலும் வெளியில் இருக்க அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த தண்ணியை ஹோல்ட் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும்னா கண்டிப்பாக நம்மளோட அடுப்பு வந்து இதாகாது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்கான பாட்டம் கொடுத்துருக்காங்க. நார்மல் கேஸ்கெட், சிலிக்கோன் கேஸ்கெட், நல்ல ஸ்ட்ராங்கான கேஸ்கெட்டாக இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்து கிழிஞ்சு போகிறதோ வேஸ்ட் ஆகிறதோ ஆகாது. லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாக இல்லை, ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. கீழே வந்து சாண்ட்விச் பாட்டம், நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் கறி குழம்பு இல்லை நீங்கள் ஏதாவது நல்லா ஃப்ரை மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கூட சீக்கிரம் வந்து அடிபிடிக்காது. அதே மாதிரி தான் வந்து 3 லிட்டர் குக்கரும் அதே தான், அதே மாதிரியான சைஸ் தான். ரொம்ப காம்பேக்டாக நீட்டாக அழகாக இருக்குது. யூஸும் பண்ணியாச்சுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லுவேன், அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 ஸ்டாக் பாட் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் குக்வேர் கலெக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் பாட் வாங்கியிருக்கேன். பட் இது வந்து நல்லா ஹைட்டான ஸ்டாக் பாட். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஆன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸு, அதே மாதிரி ரொம்ப ஹை இம்பேக்ட் லெபார்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ஹை ஹீட்டில் யூஸ் பண்ணாலும் இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் இது. அதே மாதிரி நான் எடுத்திருக்க இந்த 2 சைஸும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு ஹைட்டான ஒரு சைஸும் ஒரு மீடியமான சைஸும் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு 8 பேர் கொண்ட ஃபேமிலியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்ல ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டீப் கடாயா இருக்கிறதுனால, ஐ மீன் ஸ்டாக் பாட்டா இருக்கிறதுனால நீங்க ஒருவேளை நிறைய ஸ்டாக் எடுக்கிறீங்க இல்ல நிறைய ஒரு ஃபேமிலிக்கு செய்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல மாவு, தோசை மாவு, இட்லி மாவு கரைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கிற கிளாஸ் லிட் பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும்னா நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாமும் வாங்கிக்கலாம். எனக்கு கிளாஸ் தேவைப்படுது அப்படிங்கறதுனால நான் இப்படி வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபைபர் கிளாஸ், சீக்கிரம் உடையாது. அதாவது நீங்களா உடைச்சாதான் உடையும், இல்லைன்னா உடையும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து இட்லி பாத்திரம் தான். பொதுவாகவே இட்லி பாத்திரம் வந்து நல்லா பெருசாக அடுக்கு மாதிரி நம்ம வாங்குவோம். ஏன்னா வந்து சின்ன பாத்திரமாக வாங்கினோம்னா நமக்கு தேவையான இட்லி சைஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால. பட் இது பார்த்தா சின்னதாக இருக்குங்க, பட் இதில் வந்து 14 இட்லி சுட முடியும். அதுவும் சின்ன இட்லியாக இல்லாமல் நல்ல பெரிய குழியாகவே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சைட் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ஹேண்டில்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இட்லி சுட்டுட்டு எடுக்கிறப்போ இன்னொரு துணியோ இல்லை ஒரு கொரடோ நான் தேவைப்படுறது இல்லை. அழகாக நான் அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் வச்சாலே வந்து எடுக்க முடியுது, ரொம்ப கை சுடலை. அதே மாதிரி 2 பிளேட்டும், அதாவது எனக்கு 2 பிளேட்டாக ஈச் பிளேட் வந்து 7 பீசஸ் ஆஃப் இட்லி கொடுக்கலாம். அதில் 2 பிளேட்டும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம வாங்குகிற இட்லி பாத்திரத்தில் அப்படி இருக்காது, ஒரு பிளேட் பெருசாகவும் இன்னொரு பிளேட் சின்னதாகவும் இருக்கும். பட் இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் சொல்லுவேன். இது இல்லாமல் இதோட மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்க கடாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடாய் மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து சாண்ட்விச் பாட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம், பொரிக்கலாம். இது ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஃபன்
வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நீங்கள் இதுலேயே இட்லி வேக வச்சுட்டு ஒரு ஹாட் பேக்கில் வச்சுட்டு அப்படியே இதுலேயே குழம்பு கூட தலைச்சி விட்டுடலாம். ஸோ அந்த அளவுக்கு கடாயும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லாமல் இது கூட 3 அட்டாச்மெண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் பிளேட்டு, 2 தோக்லா பிளேட்டு. கண்டிப்பாக தோக்லா பிளேட்லேயும் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஓட்டை இல்லாத தோக்லா பிளேட் எதுக்கு மெயினாக தேவைனா, நீங்கள் மோமோஸ் பண்ணுறீங்க இல்லை தோக்லாலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓட்டை இருக்க பிளேட்டில் வந்து அதை ஒட்டிக்கும், சீக்கிரம் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப கேக்கு, மோமோஸ், தோக்லாஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பேக் பண்ணுறீங்க இல்லை மணல் உள்ளே ஆட் பண்ணுறீங்க, உப்பு ஆட் பண்ணுறீங்க இல்லை ஸ்டீம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கீழே நல்ல சாண்ட்விச் பாட்டமாக இருக்கிறதுனால பேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வெர்சட்டிலான ஒரு ப்ராடக்ட். அதாவது ஒரு இட்லி பாத்திரம் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக நான் நிஜமாகவே சொல்கிறேங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்தது எல்லாமே கீழே இருக்க அந்த வடைச்சட்டி வந்து ரொம்ப ஃபீஸபிளாக இருக்கும். கொஞ்சம் நம்ம மறந்துட்டோம்னா கூட அது அப்படியே அடி பிடிச்சிக்கும் இல்லை ரொம்ப சீக்கிரமாக வந்து ஓட்டை விழுந்துடும். அந்த மாதிரி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாத்திரம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மு, இது வந்து அரிசி ட்ரம்மு. இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் டைட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய 30 லிட்டர் நான் வாங்கியிருக்கேன். பட் இது 30 லிட்டர்னு இல்லைங்க, 20 லிட்டர்லேருந்து 60 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1500. என்னடா 1500 அப்படின்னு பார்க்குறீங்களா, இது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் சைடில் வந்து இந்த மாதிரி லாக் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. லாக் சிஸ்டம் வந்து சும்மா ஒரு பிடிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, இது செம்ம ஏர் டைட்டாக இருக்குது. நீங்கள் வச்சிருக்க பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி ட்ரம்மில் ஏன் வைக்க மாட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அரிசியாக இருக்கட்டும் கோதுமையாகட்டும் வண்டோ புழுவோ வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. இவ்வளோ ஏர் டைட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து வண்டோ புழுவோ ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது பண்ணியிருக்கிற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராத ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பக்கத்தில் எந்த வைரஸும் பாக்டீரியாவும் இதனால் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி இது வந்து நீங்கள் பெரிய ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதை வந்து ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் பல்காக வந்து சாதம் செய்கிறீங்க இல்லை பல்காக வந்து குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது ஏர்டைட்டாக இருக்குது. அதே மாதிரி சீக்கிரம் வந்து உள்ளே வந்து எதுவும் கெட்டு போகிறது கிடையாது. பிகாஸ் இது வந்து செஞ்சிருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ கண்டிப்பாக வந்து ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக இந்த ரைஸ் ஸ்டோரேஜ்க்கும் கோதுமை மாவு ஸ்டோரேஜ்க்கும். ரைஸ் அண்ட் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து புழு வந்துடும் இல்லைன்னா வண்டு சேர்ந்துடும். அதுக்காக நம்ம நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, நான் போட்டு வச்சாச்சு ஒன்றுமே ஆகலை. இன்ஃபேக்ட் நான் தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன் அதுக்குமே எதுவுமே ஆகலை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரம் வாங்கலை இல்லை இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. நான் வாங்கின பொருள்லையே வந்து நான் பார்க்காத டிஃப்ரெண்ட்டான அதே சமயம் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு பொருள் தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ரேலடியோட நான் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் அவங்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எந்த பொருள் வேணுமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன சைஸு என்ன ப்ரைஸ் உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கொரியர் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்லிடுறாங்க. ஸோ வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க அனுப்புகிறது அவ்வளோ அருமையான ஒரு பேக்கிங்கில் அனுப்புகிறாங்க. ஸோ நமக்கு வந்து எந்த வித பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ. அப்படி பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களா, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Thank you.